ஸோ விஸ்வாசம் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சு. படத்தில் ரெண்டு அஜித் அஜித்துடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வந்து பயங்கர என்த்துவாக இருக்காங்க. ஏன்னா அசல் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரே ஸ்க்ரீனில் அவங்க ரெண்டு அஜித்தை பார்க்க போகிறாங்க. அஜித் வந்து அதுக்கப்புறமா டியூவல் ரோல் பண்ணுறது இந்த படத்தில் தான். ஸோ வீரம் அப்படின்ற ஒரு பயங்கர ஹிட் கொடுத்ததுக்கப்புறமா தொடர்ந்து அஜித் அவர்கள் சிறுத்தை சிவா அவர்கள் கூட தான் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சிறுத்தை சிவா அவர்கள் கூட அவங்க பண்ணுற 4வது படம். அண்ட் இந்த படத்துடைய ஸ்டோரி லைன் என்ன அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்து டீம் சைட்லேருந்து எந்த ஒரு க்ளூஸும் கொடுக்காமல் இருக்க நிலையில் சில விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, நிச்சயமாக இந்த படம் ஒரு பயங்கர மாஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அஜித்துடைய படம், அண்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே தெரியுது ஒரு அஜித் வந்து ஒரு மும்பை சைடில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் அண்ட் இன்னொரு அஜித் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கா வில்லேஜ் பாயும் வந்து தெரிகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு அஜித், ஒரு அஜித் வந்து ஸ்க்ரீனில் வந்தாவே அது பயங்கர மாஸாக இருக்கும். ஸோ ரெண்டு அஜித் அப்படின்றப்போ நம்ம அந்த மாஸை நிச்சயமாக ஸ்க்ரீனில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டுருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜமுந்திரி இடத்துல தான் வந்து செட் போட்டு எடுத்திருக்காங்க. படத்துடைய ஸ்டோரி லைன் படி பார்த்தீங்கன்னாக்க இது மதுரை தேனி இந்த பக்கத்து நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருந்தாலுமே கூட அங்கே அஜித் வச்சு டைரெக்டாக ஷூட்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் இதோடைய செட்ஸ் எல்லாமே ஹைதராபாத்தில் வந்து ராஜமுந்திரின்ற பிளேஸில் தான் செட் போட்டு எல்லாமே எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் Shall we go out for a movie? What say? Sorry guys. Shall we begin?